அனைவருக்கும் மாலை வணக்கம். நீங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே உங்களுடைய வாக்குகள்லாம் பதிவு செய்துட்டு இந்த மாலை நேரம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், தேர்தல்ங்கிறதுனால எல்லாரும் உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால இன்னைக்கு மீட்டிங் வந்து முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வழக்கமா ஆபீஸ் டைமா இருக்கனால 8:30 வைப்போம். இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே நேரமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 7 மணிக்கே. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி நாம் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். இதுல என்னன்னா, இது வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி நான் எதிர்பார்க்கறேன். நீங்க வந்து எந்த அளவுக்கு மனம் திறந்து நீங்க ஓப்பன்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க மனம் திறந்து உங்களுடைய பதிவு பண்றது தான். ஏன்னா இது வந்து யாரோ ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் மாதிரி இருக்கக்கூடாது. நாம வந்து எப்படி ஒரு 2-3 நண்பர்கள் நம்ம மனம் விட்டு பேசிக்குவோமோ, எனக்கு இப்படிதான்ப்பா இருக்கு, உனக்கு இப்படிதான்ப்பா இருக்குது, நான் இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆவல். அதனால என்ன சொல்றேன்னா, ரொம்ப ஃப்ராங்கா ஓப்பன்டா பேசுங்க. நம்ம நோக்கம் வந்து இங்கேயும் நம்ம பேசி கிளியர் ஆகலன்னு வச்சுக்கீங்க, நமக்கு வேற இடமே இல்லை நண்பர்களே. இதுக்கு மேல வந்து பாட்டம் லெவல் இறங்கி பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஆன்மீகத்திலயுமே இடம் கிடையாது. ஒரே ஒரு இடம் தான் இருக்குதுன்னா அது பகவத்கீதா தான் இருக்க முடியும். அதனால பகவத் மிஷனுக்கு மேல வந்து ஆன்மீகத்தை இவ்வளோ எளிமைப்படுத்தி, அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு ஈக்குவலா இதுக்கு மேல கீழே இறங்க முடியாத அளவுக்கு இறங்கி நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் மனம் திறந்து பேசணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். எல்லாருமே ரொம்ப தெளிவில் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. நீங்க இனிமேலாம் யோசிக்க வேண்டாம், வெரி ஸ்ட்ராங்காகவே நீங்க டிக்ளேர் பண்ணலாம், நல்லா பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஆன்மீகங்கிறது வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னாவே வாழ்க்கை பூரா பயிற்சி பண்றதாகத்தான் எல்லா ஆன்மீகமே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சட்டை அழுக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு சட்டை அழுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சட்டை அழுக்கு வந்து ஊற வச்சு சோப்பு போட்டு கசக்கி எடுத்துட்டு அடுத்தது பயன்படுத்துறது நோக்கமா, இல்ல வாழ்க்கை பூரா அதுக்கு சோப்பு போட்டு குப்பி துவைச்சுக்கிட்டே இருக்கிறது முக்கியமா? எப்பதான் அந்த சட்டையை போட்டு நம்ம பயன்படுத்துறது? இந்த பர்த்தே முடிஞ்சு போயிட மாட்டேங்குது. அந்த மாதிரி பலர் பயிற்சி முயற்சிகளே தங்க காலங்களை எப்படி நம்ம துணிக்கு சோப்பு போட்டு துவைக்கிற மாதிரி இதே வேலையை முழு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயுமே அப்படித்தான் இருக்கிறாங்க. யாரும் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகி இருந்த மாதிரி யாருமே தெரியல. ஆனா நம்ம ஒண்ணுதான் வந்து முடிவு சொல்லி ஞானத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே தொடங்குதுன்னு சொல்றது வந்து பகவத்தையா மட்டும்தான். பிஃபோர் என்லைட்டன்மெண்ட், ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஞானத்துக்கு அப்புறம்தான் நம்ம வாழ்க்கையே தொடங்குது. அதன் அடிப்படையில இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆசைப்படுறேன், விரும்புறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை இயக்குவது மனமா அறிவா அப்படிங்கறதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க நல்லா விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. அந்த அளவுக்கு நான் ஒரு யோசிச்சு ஒரு மாதிரி ஒரு சில கருத்துக்களை சிந்திச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்ன நீங்க இத பத்தி உங்களுடைய ஐடியாவில, நம்மை இயக்குவது மனமா அறிவான்னு கேட்டிருக்கிறேன், நீங்க அதை எப்படி உங்க பார்வையில பாக்குறீங்க அப்படிங்கிறத உங்க கருத்துக்களை நீங்க வந்து ஒருத்தர் இல்லை ஓரளவு எல்லாருமே சொன்னா ரொம்ப சந்தோஷம். அப்பதான் நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனோட போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு விரும்புறேன். அதனால கொஞ்சம் தளர்வா நீங்க பேசும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதனால நம்மை இயக்குவது மனமா அறிவா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அந்த கேள்வி. அதை எப்படிங்கிறத நீங்க டிக்ளேர் பண்ணணும், நீங்க உங்க கருத்தை பதிவு விடணும், பதிவு செய்யுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கருத்துக்களை கூறும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாங்க.
கம்பராஜன் ஐயா வந்திருக்கிறாங்க, கார்த்திகேயன் சுப்பிரமணியன் ஐயா, நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. விழிப்புணர்வுடன் இருக்க சொல்ல அறிவு வந்து இயக்குதுங்க ஐயா, விழிப்புணர்வு இல்லாதப்போ மனம் இயக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம விழிப்புணர்வுடன் அக விழிப்புணர்வுடன் இருக்க சொல்ல அறிவு நம்மளை இயக்குதுங்க ஐயா. சரிங்க. விழிப்புணர்வு இல்லாத நேரங்கள்லாம் வந்து நம்மளுடைய மனம் நம்மளை இயக்குது. சரி, அதான் என்னோட கேள்வி. நல்லா சொல்லிருக்கீங்க. கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க, ஐயா அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஆ ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. மியூட் ஆயிடுச்சு. கீழே எல்எஸ் கீழப்பா மேல மேல ஒண்ணு செய்ய அறிவை கொண்டு இயங்கணும்னு நம்ம விழிப்படைஞ்சு ஞானம் தர்றோம் ஐயா. அப்படித்தான் இந்த ஒரு வருஷமா ஜூம் மீட்டிங்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு வருஷமும் 10 நாள் ஆச்சு ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் ஒரு அதுல வந்து 90% அட்டன் பண்ணிருக்கேன். என்னுடைய விழிப்புணர்வு நான் ஏன் அடைஞ்சிட்டேன்னு பெருமையோட சொல்லிக்கிறதுல ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம இயக்குவது மனம்தான் அப்படிங்கறது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நாம் மன அறிவை கொண்டு இயங்கணும்னு அதை சொல்லிக்கிறத சொல்லி அதை அகத்துல இங்க ஒண்ணும் பண்ண முடியாத விட்டுரு, அறிவை கொண்டு புறத்துல வேலை செஞ்சு முன்னேறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஐயா. அதுதான் ஐயாவுடைய கான்செப்ட் நான் நினைக்கிறேன் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம், நல்லா சொன்னீங்க ஐயா. வேற யாராவது இது சம்பந்தமா கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க, ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க, அன்பில் பண்ணி பேசுங்க ஐயா. சதாசிவம் ஐயா ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்காங்க, ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க, அன்பில் பண்ணி பேசுங்க ஐயா. அன்பில் தான் இருக்கிறீங்க. அடுத்தது வீரலட்சுமி. வீரலட்சுமி ரமேஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. ஆ அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க. என்னம்மா? ஹலோ, உங்க வாய்ஸ் கேக்குது, பேசுங்க. சரி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்க. அதனாலதான் மனிதன் பேரு நம்ம வச்சிருக்கிறோம் தமிழ்ல. அதே மாதிரி அறிவு, அறிவுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் அறிவு இருக்குது. அதனால நான் மனிதன் வந்து மனதை கொண்டு மட்டுமே இயங்குறான். அப்புறம் இன்னொன்னுன்னா அறிவுக்கு பயிற்சி தேவைப்படுது. ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல அறிவுக்கு பயிற்சி கொடுத்தா தான் அதை ஒர்க் பண்ணும். சரிங்க, இதுதான் என்னுடைய கருத்துங்க. நல்லதுங்க, நல்லது. மனத்தை வச்சு நம்ம இயங்குறோங்க, ஆனா ஐயாவோட புரிதலுக்கு பின்னாடி அறிவு தான் நம்மளைய இயக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேங்க. சரிமா, சரி, நல்லா சொல்றீங்க. நன்றிங்க. சதாசிவம் ஐயா உங்களை அன்மியூட் பண்ண நீங்க பேசுங்க ஐயா. ஹலோ, ஐயா நீங்க பேசுங்க.
சபில்ல வேற யாராவது உங்க கருத்துக்கள் சொல்ல விரும்பினீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஐயாவது வரல. சரி, வேற யாராவது உங்க கருத்துக்கள் சொல்ல விரும்பினீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. பாலன் கே ஆர் ஐயா, நீங்க பேசலாம், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. சூப்பரா இருக்கேங்க ஐயா. எப்படிங்க ஐயா? மனதின் உதவி கொண்டு அறிவு, அறிவு மனதின் உதவி கொண்டு அறிவை வச்சு இயங்குறோம் ஐயா. மனதின் உதவி கொண்டு அறிவு வச்சு இயங்கு, மனசோட உதவி அறிவை வச்சு இயக்குறோம். ஓகே ஐயா, ஓகே. அதான் நான் கேக்குறது, நம்ம இயக்குறது மனமா அறிவா? இதான் கேள்வி. நம்மள இயக்குறது வந்து மனசு தாங்க ஐயா. மனசுதான். சரி ஐயா, சரி, ரொம்ப நல்லா. சரிங்க, என்ன வேற ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பேசுங்க. இது வந்து நமக்குள்ள நாம வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிக்கிறோம். இதுல தயக்கமோ கூச்சமோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு ஃப்ரீ ஓபன் டிஸ்கஷனா பேசுங்க, நல்லா இருக்கும். பிரான்ஸ்ல இருந்து மதியலங்கன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் சரண் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது மனம் அறிவுங்கும் போது மனம் கொண்ட ஈசனாய் பிறப்பதால் மனிதா உன் பெயர் மனுஷன்றாங்க. இப்ப தொல்காப்பியத்துல பாத்தீங்கன்னா ஆறாவது அறிவை வந்து மனன்றாரு. இப்படி இருக்கிறதுல வந்து இப்ப கனவு இல்ல பார்க்கும் போது நமக்கு வந்து கனவுல நடக்கிறத யாராலும் நம்மளால தடுக்க முடியாது. அதை இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் அதை நீங்க அனுபவிச்சே ஆகணும். அப்ப வந்து அது வந்து மனம் எடுத்துக்கலாம். அறிவுன்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவா அதுவா அப்ப வந்து சிந்திச்சு நம்ம முடிவு எடுக்க முடியும். இதுல வந்து இந்த அகம்புறம் இல்ல மனம் அறிவு இந்த ரெண்டையும் புரியாம இருக்கிறதுல கனவுல எப்படி இருக்கிறோமோ அதுல நம்மளால எதையும் செய்ய முடியாது. சும்மா வேடிக்கை தான் பாக்கலாம். அது இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் அப்ப அதுதான் விதியும் எடுக்க முடியும். ஆனா இங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கும் போது இதுல இந்த மனம் அறிவு ரெண்டுக்குள்ள வேறுபாடு தெரிஞ்சாதான் இது ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். சரியா, உன் கருத்து சொல்லிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது கருத்து சொல்ல விரும்பினா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சரி, வேற யாரும் சொல்ல வரல. குமார் எஸ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஐயா நீங்க வணக்கம் சார். நான் நேத்துல இருந்துதான் கலந்துக்கிறேன். அப்படிங்களா? சரிங்கய்யா, பரவாயில்ல. அறிவு தான் நானுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் இந்த ஐம்பலனும் மனமும் நம்மள மீறி இயக்குது. அதுதானே இயக்குது. சரி, நீங்க உங்க கருத்து வந்து எவ்வளவுதான் விழிப்பாயிருந்தோம் விளக்கமா சொல்ல போறோம். நீங்க உங்க கருத்து என்னது, உங்க ஐடியா பிரகாரம் எவ்வளவுதான் விழிப்பா நமக்கு அறிவு தான் நாமன்னு தெரிஞ்சாலும் நம்மள இயக்குறது மனமா தான் இருக்குது சார். இன்னைக்கு வரைக்கும் நான் மனது இயக்கத்துல தான் இருக்கிறேன். சரியா, வாழ்க்கைக்கு தேவையான வேற யாராவது கருத்து சொல்ல விரும்பீங்க. கம்பராஜன் ஐயா திரும்ப வந்திருக்காங்க. ஐயா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. மனதோட உதவி இல்லாம அறிவு எக்காலத்துலயும் வேலை செய்ய முடியவே முடியாது. கண்டிப்பா ஐயா,
அதுதான், அது வந்து வெறும் அறிவு அறிவுன்னு நம்ம சொல்றதுல அர்த்தம் இல்லை. மனதோட உதவி வேணும் அறிவு வேலை செய்ய, அது முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறத என்னுடைய கருத்து. சரி, இன்னும் வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா ஆன்சர் ரைஸ் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன், நீங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா ஓப்பனா பேசணுங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறோம். அதனால நீங்க மனம் திறந்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம், பதிவு பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு உபரம் பண்றேன். சரி, யாரும் ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நல்லா புரிஞ்ச முறையில் நல்லா அழகாக சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் இதை எப்படி பார்த்துக்கிறேன், எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்மை இயக்குவது மனமா அறிவா அப்படிங்கிறது கேள்வி. நம்மை இயக்குவது மனம், நாம் இயக்குவது அறிவு. அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நான் அடுத்து அதை வந்து டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். நம்மை இயக்குவது மனம், நாம் இயக்குவது அறிவு. மனம் என்பது இயற்கையானது, அறிவு என்பது செயற்கையானது. இயற்கைனா என்ன, செயற்கைனா என்ன? என்ன மனசு அறிவுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன இயற்கை செயற்கைன்னு போறீங்கன்னு இருக்கும். வெவ்வேறு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல வர்றது ஒரே விஷயத்தை தான், அதை வெவ்வேறு ஆங்கிள் சொல்ற மாதிரி இதை நம்ம இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஓகேங்களா? மனம் என்பது முழுக்க முழுக்க கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மாபெரும் கிஃப்ட். இயற்கையா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டு மொத்த பிரபஞ்சத்தின் ஒரு சாரம், ஒரு சொட்டு தான் நாம அந்த மனசு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனையுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இயற்கை வந்து, நம்ம வந்து இயற்கையை பத்தி ஒரு பொதுவா சயின்ஸ் அறிவியல்லாம் என்ன சொல்லுதுங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேச்சுரல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஐந்து பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த அஞ்சு தான். இந்த அஞ்சையும் அஞ்சுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகாசங்கிற ஆரம்ப பூதத்தோட கூட்டு வித்தியாசம் தான் மித்த நாளும், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது உதாரணத்துக்கு சேர்த்தீங்கன்னா, அணுக்களின் மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஐந்து ஆகாச துகள் ஒன்னா சேர்ந்தா அது காற்று, பத்து சேர்ந்தா நெருப்பு, இருபது சேர்ந்தா நீர், ஒரு ஐம்பதோ நூறுவா சேர்ந்தா நிலம். ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடர்த்தி வேறுபாடுகள் தான் ஐந்து பூதங்களும். ஆக என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐந்து பூதங்களும் அடர்த்தி தன்மைக்கு ஏற்ப வேறுபட்டு தெரிஞ்சாலும் அது எல்லாத்துக்கும் ஆதாரமானது ஒன்னே ஒண்ணுதான். ஓகேங்களா? அந்த ஒண்ணுதான், அதுதான் சொல்றோம், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி. அந்த ஒண்ணு வேற யாரும் இல்லை, நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப சொல்றோமா இல்லையா, அகம் பிரம்மாஸ்மிங்கிறோம், அது வேற ஒண்ணும் இல்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டு மொத்த இயற்கையோட இந்த பிரபஞ்சத்தை சுருக்கி ஒரு சாரமா எடுத்தோம்னா அது யாருன்னா, நம்ம தான், நம்ம மனசு தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ மனம் என்பது முழுக்க முழுக்க இயற்கையானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க வந்து மண் எடுத்துக்கோங்க. மண்ணை நம்மால உருவாக்க முடியுமா? நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருந்தாலும் மண்ணை நம்மால உருவாக்க முடியுமா? கண்டிப்பா மண்ணை உருவாக்கவே முடியவே முடியாது. சரி, தண்ணீர், அருவி, ஆறு அப்படியே ஓடி போய் கடல் வரலும் சேருது, இதில் எதையாச்சும் நம்ம உருவாக்க முடியுமா? நத்திங். நாம ஒவ்வொரு செகண்டும் சுவாசிச்சு மூச்சு சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த காற்று அதுவும் முழுக்க இயற்கையானதுதான். நமக்கு வந்து வெப்பத்தை கொடுத்து நமக்கு ஜீரண சக்தி எல்லாத்தையும் அழைச்சிட்டு இருக்கிற வெப்பம் எல்லாமே இயற்கையானது தான். இதுக்கு எல்லாமே ஆதாரமா இயங்கிக்கிட்டு இருக்கிற சக்தி தான் ஆகாசம். இப்போ இந்த இதுல எதையாச்சும் ஒண்ண நம்மளால உருவாக்க முடியுமா?
நிச்சயமா முடியாது. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே முடியவே முடியாது. இதனுடைய ஒட்டுமொத்த கூட்டு சாரம்தான் இந்த இயற்கையே. அது மாதிரி அதோட ஒட்டுமொத்த ஒரு சேர்ந்த ஒரே ஒரு சாரம்தான் நம்ம மனசு. அகம் பிரம்மாஸ்மி, நீயே அதுவாக இருக்கிறாய், நீயே மெய்ப்பொருள், எல்லாமே அது, எல்லாமே அதே தான். நம்ம வேற, நம்ம மனசும் இயற்கையும் வேறு வேறு அல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி வந்து நிலம், நீர், காற்று இந்த ஐந்து பூதமும் ஆதாரமானது எல்லாம் ஒண்ணோ, அது மாதிரி நம்ம மனசுங்கிறது இயற்கையானது. அங்க நமக்கு இப்ப நீங்க வந்து ஒரு அருவிகிட்ட போய் நம்ம ஏதாவது சொல்லி பேச முடியுமா, நிறுத்த முடியுமா, செய்ய முடியுமா? ஒண்ணுமே முடியாது. வெப்பநிலையை மாற்ற முடியுமா? இப்ப 110 அடிக்குது, ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது ஊருக்கே ஏசி போடுது, ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம போற ஏசி கொஞ்சம் உண்டு. இப்படி இயற்கை கிட்ட நாம வந்து கிட்ட போகவே முடியாது, அது வந்து அன்லிமிட்ல இருக்கு. ஓகேங்களா? இயற்கை எப்படியோ அப்படிதான் நம்ம மனசு. அத நம்ம வந்து அங்க கேள்வி கேட்கறதுக்கோ குவெஸ்டின் பண்றதுக்கோ நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. முதல்ல இதை நம்ம வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து மனசை போய் சரி பண்றதோ, அதை மாத்தி அமைக்கிறதோ, இந்த மாதிரி வேலைக்கு நீங்க எப்பயுமே போக மாட்டீங்க அப்படின்னா முதல்ல இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இயற்கை கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு என்னைக்காவது நம்மளால ஜெயிக்க முடியுமா? இல்ல நம்ம பேசுறதோ கட்டுப்படுத்தோ ஏதாவது மாற்றம் செய்யாத நம்மளால என்னைக்காச்சும் முடியுமா? ஒரு காலமும் முடியாது. நீங்க என்ன கதர் கதர்னு கத்து கத்துன்னு கத்தினாலும் அங்க ஒண்ணுமே வேலை செய்யாது. இயற்கை அதோட டிசைன் பிரகாரம் தான். இயற்கையை நம்மளால உருவாக்கவே முடியவே முடியாது. மண்ணு, நிலம், நீர், நெருப்பு, காற்று எதையுமே நம்மளால உருவாக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் நேச்சர்ஸ். அங்க நம்ம அது மாதிரி தாங்க நம்ம மனசு. கடவுள் இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்டா கொடுத்து அமுச்சு வச்சுக்கிறாரு பூமியில, நல்லபடியா வாழ்றது. நாம என்னன்னா, சரி மனம்னா இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மனதிலுடைய ஒரு பகுதி தாங்க அறிவு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த அறிவோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசை சரி பண்றது இல்லை, நம்மளை வந்து தற்காத்து கொள்வதற்கு சில மாதிரி ஒரு இயற்கையை வந்து நமக்கு தகுந்த மாதிரி வசதிக்கு கொஞ்சம் வந்து மாடிஃபிகேஷன், கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கிறோம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி சிலதை வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இயற்கையை மாத்துல, அதை வந்து கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைனிங் பண்ணிக்கிறோம், இவ்வளவுதான் நம்ம செய்யறோம். உதாரணமா பாத்தீங்கன்னா, வெறும் காடா இருந்த நிலத்தை பிறகு வந்து திருத்தி விவசாயம்னு நமக்கு தேவையான பொருட்களை அத்தனையும் உற்பத்தி பண்ணி வாழ்க்கைக்கு பூரா ஒரு வருடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சொபிசிகேஷனா நம்ம வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா, மண்ணை திருத்தி நம்மளா விவசாயங்கிற செயற்கை தான். விவசாயங்கிறது இயற்கையா செயற்கையா? காடு தான் இயற்கை. விவசாயங்கிறது நமக்கு தேவையான பொருளை நாம உற்பத்தி பண்ணிக்கிற ஒரு அறிவு, ஒரு நாலேஜ். அது முழுக்க முழுக்க செயற்கையானது. அதை வச்சுதான் நம்ம நமக்கு தேவையான எல்லா மனித குலத்துக்கு தேவையான ஒட்டுமொத்தமான உணவுப் பொருட்களை அத்தனையுமே நம்ம அறிவை பயன்படுத்தி தான் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதுதான் விவசாயம். அதுக்கு ஒரு கலை, ஆர்ட் வச்சிருக்கோம். அதே மாதிரி அறிவு எங்கேயோ கொட்டி தண்ணி ஓடி முல்ல ஆறாகி கடல்ல போய் கலக்குது. இப்போ இதுல எங்கேயுமே தண்ணிலாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு மழை பெஞ்சு குறிப்பிட்ட காலத்துல வரும்போது மட்டும்தான். மற்றபடி நம்மளாம் மழையை நம்மளால உருவாக்க முடியுமா? நெவர். அதுவா பெய்யும் போதுதான் இயற்கையோட பவர் சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. நாம வந்து அருவியையோ ஆத்தையோ இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை வந்து நம்ம மனித அறிவு என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் கடகடன்னு ஓடி போய் கடல்ல கலந்துட்டா திரும்ப வந்து நமக்கு ட்ரிங்கிங்கோ நம்ம வாழ்க்கை வசதிக்கு தேவையானதோ பயன்படுத்த முடியல. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அருவியிலிருந்து வர்ற தண்ணி கடல்ல போய் சேர்றத வந்து
டைம் பீயிங்க அதிகப்படுத்தி பள்ளமான இடங்கள்ல அதிகம் ஸ்டோரேஜ் பண்ணி வழித்தடங்களை நிறைய பிரிச்சு விவசாயத்துக்கும் அந்தந்த பகுதியில வந்து எப்படி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்றதுங்கிறது முழுக்க முழுக்க மனித உள்ளத்தோட அறிவு. பழைய காலத்து ராஜாங்க எல்லாம் கல்லணை அதே இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட மேல இருந்து வர்ற தண்ணிய மலை மேல இருந்து வர்ற தண்ணிய பார்த்தீங்கன்னா கடல்ல போய் கலக்கிறதுக்கு உள்ள எவ்வளோ இடத்துல வந்து நாம வந்து சேவ் பண்றதுங்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து ஓர இடத்துல மடிச்சு மடிச்சு எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் தடுத்து நிறுத்த முடியுமோ அத்தனையும் நிறுத்திருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டீங்க, இந்த தண்ணியை வந்து நிலத்துக்குள்ள சேர்த்துறதுக்கு, அதை விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு, காலம் பூரா நம்மளுடைய ஒரு வருடத்துக்கு தேவையான தண்ணியை நாம வந்து நிறைவா பங்கிட்டு மகிழ்வா வாழ்றதுக்கு, இதுதான் இந்த அறிவு தான் இதை பயன்படுத்திருக்கு. காற்று எடுத்துக்கோங்க, காற்றுலதான் இன்னைக்கு வந்து மின்சாரமே நாம இன்னைக்கு எத்தனை சாதனங்கள் ஏற்படுத்தணும். வெண்டுமில்லாம் எதுல இயங்குதுங்க, காத்துலதான் இயங்குது. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு பூதத்தை நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம மனித உள்ள வசதிக்காகத்தான் நம்ம இது எல்லாமே செஞ்சுக்கிறோம். நம்மளுடைய லைஃப் கம்ஃபோர்ட்ஸுக்கு தான் நம்ம இத்தனை வேலையுமே செஞ்சுக்கிறோம். மின்சாரம் எடுக்கிறது, வெண்டுமில்லு, எல்லாமே இந்த காற்றை வச்சுதான் பயன்படுத்துறோம். அதாவது நான் சொல்றேன், இயற்கையா நம்ம மூச்சு வாங்குறதுனால அது இல்லாம உயிர் வாழவே முடியாது. அதை பத்தி எல்லாம் நம்ம பேசவே வரல. செயற்கையா அதை வந்து நம்முடைய வாழ்க்கை வசதிக்கு தேவையானதை அறிவை பயன்படுத்தி நம்ம செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வெப்பம் தான் சூரிய சக்தியில இருந்து தான், அதுலயும் நீங்க சோலார் மின்னல் பேனல் போட்டு அவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை வந்து நிலக்கரி அது இதுல இருந்தா எடுத்த காலம் போய் வெறும் சூரிய சக்தியிலிருந்து எல்லாமே இ பைக்கு எத்தனை வாகன வசதி எல்லாத்தையுமே இன்னைக்கு நீ வந்து சூரிய சக்தியிலிருந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு பெரிய அட்வான்ஸ் சிந்தனையை நோக்கி மனித குலம் அடுத்து முன்னோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ஆகாசுங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம செயற்கை கோள்கள் அத்தனை சேட்டலைட்ஸ் எல்லாம் எங்கிறது எங்க இருக்கு, எங்க இயங்குது சேட்டலைட்ல, ஆகாசத்துல தான், விண்வெளியில தான். அங்கிருந்து நம்ம போன ஒரு நிமிஷம் ரிங் அடிச்சு அந்தான பேசுறோம், இன்டர்நேஷனல் பேசுறோம், வீடியோ கால் பேசுறோம், எல்லாமே எப்படி எல்லாமே மனித அறிவு வந்து தன்னுடைய வாழ்க்கை வசதிக்கு தேவை மாதிரி பயன்படுத்திக்கிறது தான். இப்ப என்னன்னு கேட்டேன்னு சொன்னோம்னா, ஐந்து பூதங்களும் இயற்கையானது, நாம் அதை வந்து மாத்துறதுக்கு நம்ம அறிவால ஒரு காலமும் முடியவே முடியாது. முதல்ல நீங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கணும், இயற்கைய நம்ம வாழ்க்கை வசதிக்கு தேவந்த மாதிரி மாற்றம் செய்து கொள்வது ஒன்றுதான் நம்ம அறிவோட வேலை. அது நம்ம லைஃப்க்கு தேவையான வசதிக்கு தகுந்தாற்போல் நம்ம உருவாக்கி கொள்வது. என்ன சொல்லணும்னா, இயற்கை வளங்களை நமது வாழ்க்கை வளங்களாக மாற்றிக்கொள்வது, அதுக்கு தாங்க அறிவு. லைஃபை வந்து நம்ம வந்து சுகமா கம்ஃபோர்ட்டா வாழ்றதுக்கு தான் இந்த அறிவு. இவ்வளவு தெரிஞ்ச அறிவுல ஒரு ஆபத்து இருக்குது, இவ்வளவு பிளஸ் இருக்கிற அறிவு தான் குண்டு வைக்குது, தவறா நடந்துக்குது, அத்தனை பிரச்சனையும் செய்யறது. இத்தனை வளர்ச்சியை நோக்குன அதே அறிவு தான் சக மனிதன் என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்றதுக்கான இதா இருக்கிறது இந்த அறிவு. ஒருத்தனை கொலை பண்றது எத்தனை எத்தனை சமுதாயத்துல இருக்கிற அத்தனை அவலங்களுக்கும் காரணம் என்னங்க, மனமா அறிவு, அறிவு தான். அதுதான் வந்து ஐயா சொல்றாங்க, சமுதாயத்துக்கு நலன் வைக்கக்கூடிய செயல்ல மட்டும் நீங்க வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா மனசை நம்ம வந்து நிர்வாகம் பண்ண முடியாது. ஏன்னா புயல் அடிக்கும், ரெண்டு பக்கமும் கரையை தாண்டி கூட தண்ணி ஓடலாம், சுனாமி வரலாம், இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. அதுதான் சொல்லுவாங்க, சூரியன் போல சந்திரன் சுட்டெரித்தாலும், சந்திரனை போல சூரியன் குளிர்ந்தாலும் ஞானி ஆச்சரியப்பட மாட்டான். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கைய எந்த காலத்திலயும் அவன் கொஸ்டின் பண்றவே மாட்டான், அது நேச்சுரல், அங்க நமக்கு வேலை இல்லை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுப்போம். சரி, இதுக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இயற்கையை எப்படி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதோ அது மாதிரி தாங்க நம்ம மனசு. மண்ணை, காற்றை, நெருப்பை, நீரை, ஆகாசம் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, இதை நம்ம பயன்படுத்திக்கத்தான் முடியும். அது மாதிரி இந்த
இதுதான் இது இந்த ஒட்டு மொத்த தான் நம்ம அகம், நம்ம மனம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வேற ஒன்று. இயற்கையும் நாமும் ஒன்று, நம்ம மனமும் இயற்கையும் ஒன்று. கடவுள் கொடுத்துருக்கிற கிஃப்ட் நமக்கு. அதுலதான் அத்தனை விதமான விஷயங்களும் நமக்கு எடுத்து காமிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க அதை குறை கூறாதீங்க. அதை எப்படி பயன்படுத்துக்கணுங்கிற கலையை கற்றுக்கொள்ளுங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க, அறிய பயன்படுத்தி. வேணும்னா விட்டுருங்க. டேம் நம்பி போச்சு தண்ணி, நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாம் திறந்து விட்டுற வேண்டியதுதான். மீறி வந்தா கடல்ல போய் தான் கலக்கணும். அதுக்கு நம்ம வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அறிவோட இது வந்து எல்லை லிமிட் தான். அதை தாண்டி வரும்போது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனைதான் இருந்தாலும் ஒரு நிலநடுக்கம் வருது, நம்ம என்ன செய்திட முடியும்? நாம வந்து கடல்ல தாண்டி மலை இயற்கையை அதிகம் சிதைக்காம தொந்தரவு பண்ணாம இருக்கிற வரையிலும் நாம ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம். இதை நம்ம தான் புரிஞ்சு நம்ம வாழ்க்கை முறையை இயற்கையை ஒட்டி இயற்கையை சிதைக்காம நல்ல முறையில் நம்ம அமைச்சுக்கணும். இதுக்குதான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவை தப்பா பயன்படுத்தி தான் நாம படாத பாடுபட்டு கஷ்டமான கஷ்டம் துன்பத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, மனம் என்பது முழுக்க முழுக்க இயற்கையானது. அங்க கேள்வி கேட்கறதுக்கோ அங்க குவஸ்டின் பண்றதுக்கோ எந்த ஒரு வேலையுமே நமக்கு இல்லைங்க. இந்த மனசோட ஒரு பகுதி தான் அறிவு. அதுவும் வந்து இந்த இயற்கையை சரி பண்றதுக்கு இல்ல, அது மாதிரி மனசை சரி பண்றதுக்கு இல்ல, இயற்கையில இருக்கிற வளங்களை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வசதிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நமக்கு மனசுல இருந்து வர்ற என்ன உணர்வுகளை எல்லாத்தையும் பிரிச்சு நமக்கு செயல் தேவைப்படும் போது அதுக்கான வெளி வேலகத்துல வேலை செஞ்சுக்கிறது தான் நமக்கு இருக்கிறது. ஒரு நாட்டுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு மட்டும் என்னங்க? இப்ப நீங்க வந்து ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறீங்கன்னா உங்க பொறுப்பு என்ன? வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானங்களை அத்தனையும் ஒட்டுக்க வாங்கி வைக்கணும். ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வசதியான வீடு வேணும். வெசிக்காரங்காரன் இருக்கிற அளவுக்காவது வீடு வேணும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வேணும், எல்லாமே வேணும். நாம அதுக்குதான் போர் போட்டுக்கிறோம். இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த இயற்கை வளத்தை கெடுக்காம நமக்கு தேவையான வாழ்க்கை வளங்களை எப்படி எப்படி எல்லாம் வசதிகளை உருவாக்கி மகிழ்வா வாழணுமோ அதுக்கு தாங்க இந்த அறிவு கொடுக்கப்படுறது. இந்த அறிவை நல்ல முறையில பயன்படுத்தாம இந்த அறிவை அப்படியே, அறிவு வந்து ஒரு கத்தி மாதிரி, அதை வந்து நல்ல முறையில பயன்படுத்திங்கன்னா அது மாதிரி ஒரு சிறந்த ஒரு கறி வேறு எதுவும் கிடையாது. அதை ராங்கா பயன்படுத்திங்கன்னா அத்தனை பாதிப்பு நமக்கு தான், மனித குலத்துக்கு தான். அதனால நம்மை இயக்குவது மனசு தான். ஏன்னா முதல் நிலையில உங்களுக்கு வெளிப்படுறது, நீங்க ஒரு சூழ்நிலையை சந்திச்ச உடனே நீங்களாம் எதையும் உருவாக்கல, அது பாட்டுக்கு என்ன உணர்வுகளை சந்திக்கும் போது வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது. இது வந்து இயற்கை. அதை நீங்க வந்து நமக்கு என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புறத்துல உங்களுக்கு செயல் வேணும்னா செயல் செய்துக்கிறீங்க, இல்லைன்னா கம்மன் விட்டுறீங்க. ஏன்னா இதை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறதுனால, மனம்னா என்ன, அறிவுனா என்னங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறேன். மனம் என்பது முழுக்க முழுக்க இயற்கையானது. அங்க நமக்கு ஒர்க்கே இல்லை. ஒரு அறிவுகிட்டயோ ஒரு மண்ணுகிட்டயோ நம்ம போய் எந்த க்வெஸ்சனும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அது வந்து நேச்சுரல், முழுக்க முழுக்க இயற்கையானது. அறிவு என்பது நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். நாம அறிவை பயன்படுத்தி நல்லபடியா சமுதாயத்துல ஒரு நல்ல இதை செய்து நமக்கு தேவையான வசதிகளோட வாழ்ந்து இந்த இயற்கையோட இணைஞ்சி மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தாங்க இந்த அறிவு. நீங்க வெறும் அறிவோட இருந்தீங்கன்னா வரட்டு தேரியா இருக்கும், லைஃப்ல மகிழ்ச்சி இருக்காது. நீங்க என்னதான் ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, அதே நேரம் ஒரு அறிவுல போய் குளிச்சு பாருங்க, ஏது ஆனந்தம்? இயற்கை தான், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள்ல இல்லாத இடத்துல என்ன பண்ண முடியும், நம்ம உருவாக்கிக்கலாம். இப்ப வெயில் 110 அடிக்குது, தூக்கம் வரல, ரொம்ப கசகசம் போயிடும், ஒரு ஏசி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அறிவுங்கிறது இப்படிதான், நம்ம லைஃப் வந்து கம்ஃபோர்டா வச்சுக்கிறதுக்கு என்ன வசதிக்கு தான் அறிவு. மற்றபடி அறிவு வந்து இயற்கையை சரி பண்றதுக்கு அல்ல, இயற்கையை கேள்வி கேட்கறதுக்கு அல்ல அப்படிங்கிறது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டா இயற்கையும் நம்ம மனமும் ஒன்று. இயற்கையை நம்ம வாழ்க்கை வளமாக மாற்றிக்கொள்வதும் நம்ம அறிவு செயல்படுவதும் ஒன்று அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்ல வர்ற மெசேஜ்.
இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து மனசை நீங்க எந்த காலத்திலயும் எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கேள்வியே கேட்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. குவெஸ்டின் பண்ண வேண்டிய வேலையே நமக்கு இல்லை. நம்ம ஒட்டு மொத்த வேலையே வந்து வெளிப்பட்டத நமக்கு மனசுல இருந்து எண்ணமா உணர்வா என்ன வெளிப்பட்டுச்சோ அதை ஏன் வெளிப்பட்டுச்சுன்னு கேள்வி கேட்கறது நமக்கு வேலையே இல்லைங்க. இயற்கை ஆறு ஓடுற மாதிரி, செடி வளர்ற மாதிரி, அங்கெல்லாம் நம்ம குவெஸ்டினே கேட்கறதுக்கே வழி இல்லை. அதை நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருந்தோ அதை செய்யறதாங்க சரி. ரொம்ப சிம்பிளா கிளம்பு சொல்லுவோம். அதனால இயற்கையை இனிமே நம்ம கேள்வி கேட்கறதுல இருந்து விடுபட்டுருவோம். இயற்கையை நம்ம வாழ்க்கை வசதிக்கு தேவை தகுந்த மாதிரி எப்படி பயன்படுத்தி கொள்றதுங்கிற அறிவு நுட்ப கலையை நாம பயன்படுத்திப்போம். அதனால அந்த கலையை வளர்த்து கொள்வோம். அப்பதான் வந்து ஒரு சுசிதிகேஷன் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃபே வந்து ரொம்ப ஈஸி ஜர்னியா இருக்கும். நாம பர்த்தெடுத்ததோடைய நோக்கம் வந்து ஏன்னா இது இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மனசை நீங்க வந்து சுதந்திரமா விட்டுறீங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து மனசை வந்து இனிமே கேள்வி கேட்பீங்களா? இயற்கைன்ட்டா நீங்க கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப உங்களுக்கு வேலைலாம் என்னன்னா லைஃபுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை பாரு. அவ்வளவுதான். ஐயா சொல்லுவாங்க இந்த ஞானத்தை ஐயாவோட புரிதலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்மீகமே ஒட்டு மொத்தமாக ஆன்மீகத்தின் கதவு மூடப்பட்டுகிறது. யதார்த்த உலக வாழ்க்கை தான் இருக்குது. யதார்த்த உலக வாழ்க்கையில தொந்தரவு இல்லாம கம்ஃபோர்ட்டா நீங்களும் வாழ்ந்து மத்தவங்களுக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டத சொல்லி ஒரு நிறைவா வாழ்றதுதான் ஒரு ஹையஸ்ட் நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிற கலையத்தான் பகவத் மிஷன் சொல்லித்தருது. பகவத்தையா சொல்லித்தராரு. எங்கேயுமே நண்பர்கள் சொல்லப்படலை. இதுவெல்லாம் ஆன்மீகத்துல எங்கேயாவது இவ்வளவு எளிமையா இப்படிதான் அப்படிங்கறது எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஏன்னா கடைசி கதவு விசாரணையால் திறக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அவர் கிட்டத்தட்ட லைஃப் எண்ட்ல போகும்போது கூட அவருக்கு தெரியாம தான் போறாங்க. ஆனா ஐயாவோட இது முதல்லயே ஸ்கிரீன் ஓப்பன், இதுக்கப்புறம் தான் அவர் லைஃபே ஸ்டார்ட்னு சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க நமக்கு என்ன இருக்குது, என்ன இல்லை, என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது எல்லாமே புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம முட்டி மோத மாட்டீங்க. வாழ்க்கை பூரா மண்டை உடைச்சு கஷ்டப்படணுமா? அவசியமே இல்லையே. என்ன செய்ய முடியும்? இயற்கையிட்ட போய் சண்டை போடுறது முட்டாளத்தனம் தெரிஞ்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலைக்கு போயிருவோம் போயிட மாட்டோமா? தன்னால போயிருவோம். என்ன தெரியாம முட்டினா கூட அட இங்க வேஸ்டப்பா அப்படின்னு தெரிஞ்சு அடுத்து திரும்பிக்க மாட்டோமா? அந்த தெரியும் நமக்கு வந்துடும். நம்ம அந்த புரிதல் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒரு சேஞ்ச் மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ஒரு டைரக்ஷனையே சேஞ்ச் பண்றோம். ஒரு சாஃப்ட்வேரையே வந்து இதுவரையிலும் இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் உள்ள வந்து இன்ஸ்டால் பண்றோம். மனசை சரி பண்றேன், மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி பலகாலமா பண்ணிட்டு இருந்த அந்த ஒட்டுமொத்த மனசை டீல் பண்ற ஒட்டுமொத்த முயற்சியுமே விடுபட்டுருது. அறிவை பயன்படுத்துறேங்கிற ஒரு நோக்கம் மட்டும் மேல வருது. சாத்திய சிந்தனைன்னு அதுதான் சொல்றாங்க. எல்லாமே சாத்தியம். மனித குலம் எல்லாம் ஒட்டுக்க இணைஞ்ச சாத்தியம் இல்லாத ஏதாவது இருந்தா எல்லாமே செய்ய முடியும். ஏகப்பட்ட ஐடியா இருக்குது மண்ல. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். விவசாயத்துல சூரிய பிரகாசம் ஐயான்னு ஒருத்தருக்கு கொஞ்ச நாளா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மால் வர மாதிரி அவர் ஒரு மண்ணுல கரையை அமைச்சு தண்ணியை நிறுத்தினா புவி வெப்பமடைதால மாற்றிடலான்னு சொல்றாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தமிழருடைய அறிவு அந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்குதுன்னு சொல்றாரு. வரப்பு அமைச்சு உள்ள வர்ற தண்ணியை சேகரிச்சா வருஷம் பூரா தண்ணி பஞ்சமே நமக்கு இருக்காது. நீங்க எந்த கஷ்டமான எதுவுமே பண்ண தேவையில்லை. விவசாயிகள் இந்த சின்ன வேலைய ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். வரப்பு உயர, நெல் உயர, கோன் உயர, கொடி உயரன்ட்டு ஒரு அவையார் பாடிக்கிறாங்க அந்த பாடல் மாதிரி. ஒரு சின்ன டெக்னிக் தான். நமக்கு அது தெரியாம தான் காலம் பூரா நம்ம வந்து என்னமோ ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இந்த கஷ்டமே பண்ணாமே நீ வந்து அவ்வளோ பெரிய சேஞ்சை மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. எல்லாமே ரிசல்ட்டே இருக்கு, ஆதாரமா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றிலயும் அந்த மாதிரி வல்லுநர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையிலேயே எல்லா மாற்றத்தையும் உருவாக்க முடியும். ஏன்னா மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்காக அவ்வளோ பயன்படுத்திக்க முடியும். வெடிகுண்டு தயாரிக்கிற அறிவு இருக்குல்ல, நல்லதுக்கு பயன்படுத்த முடியாதா? படுத்தலாம்ல.
ராக்கெட் லான்ச் பண்றோம்ல, எவ்வளவு அறிவு இருக்குது. ஆக்கத்துறைக்கு செலுத்தி நம்ம கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு அந்த அறிவை பயன்படுத்திக்கலாம். எல்லாம் சொகுசித சந்தோஷமா இருக்கலாமே வாழ்க்கை, அதுக்கு நம்ம பயன்படுத்திக்குவோம். அதனால மனம்ங்கிற இயற்கை கருவி கிட்ட இனிமேல் சண்டை வேண்டாம், இன்னையோட முடிவுக்கு வந்துருங்க, முடிச்சுக்குங்க. அறிவை எப்படி பயன்படுத்திக்கலாங்கிற கலையை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நம்மை இயக்குவது மனம், நாம் இயக்குவது அறிவு அப்படின்னு திரும்ப ஒரு தடவை பதிவு பண்ணிட்டு, இது சம்பந்தமான உங்கள் கேள்விகளை கேட்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லை இதை பத்தி உங்களுடைய கருத்து ஐடியா எதா இருந்தா கூட நீங்க பதிவு பண்ணுங்க. நான் வந்து ஒரு ஓப்பன் டாக்கா பேசணும்னு விரும்புறேன். எல்லாம் கொஞ்சம் மனம் திறந்து பேசுறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாங்க, ஆன்மீக சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இங்க உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்க. ஏன், இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷன், அதனால நீங்க எல்லாம் உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணும்படி அன்போட கேட்டுக்கிறேன். பதிவு பண்ணுங்க, நமக்குள்ள நாம பேசிக்கிறது தானே, அதனால பேசும்படி உங்களை அழைக்கின்றேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. அறிவுக்கு வந்து ஐயா பேசுறாங்க, சுப்பிரமணியம் ஐயா சொல்லுங்க. ஐயா ஐயா அறிவுக்கு வந்து எல்லை இருக்கிறாங்க ஐயா. அறிவுக்கு வந்து அறிவு நம்ம இது மனம் வந்து நம்ம இயக்குது, அறிவு வந்து நம்ம இயக்குறோம் அப்படின்னு நான் இயக்குகிறேன்னு சொன்னீங்க. நம்ம அறிவுக்கு வந்து அறிவுக்கு எல்லையா, அதாவது அறிவுக்கு வந்து நாம வெளி உலகத்துல என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். மனசை ஒன்னும் சரிப்படுத்த முடியாது இல்ல. அறிவுல லிமிட் தானே, அறிவுங்கிறது எல்லைக்கு உட்பட்டது தானே. இல்ல இல்ல, அதான் உட்பட்டது. இப்ப ஒன்றாம் அறிவு, இப்ப அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டாம், அப்படி போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, கண்ணுல நமக்கு வந்து ஒரு விஷன் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டின அளவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நமக்கு தெரியாதுன்னா அதுக்கு மேல இல்லன்னு அர்த்தம் இல்ல, இருக்குது நமக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். காதுல ஒரு சவுண்ட கேக்குறீங்கன்னா ஒரு சத்தத்துக்கு மேல நம்மளால கேட்க முடியலன்னா சத்தம் இல்லன்னு அர்த்தம் இல்ல, நம்ம புலனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அர்த்தம். அது மாதிரி அறிவுங்கிறது லிமிட் தான். இயற்கையை முழுசா அதால அடைஞ்சிட முடியாது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வசதிக்கு செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்க முடியும். அப்படி சொல்லுவாங்க. சரி, வேற யாராவது க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஏ, அது நமக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறது தான். உங்க கேள்விகளை மனம் திறந்து ஃப்ரீயா பேசுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். யாருக்காவது டவுட் இருந்தா யாரோ ஒருத்தர் மீட் பண்ணிருக்கிறாங்க, அவங்க பேசுங்க ஐயா பேசுங்க. அது எல்லாமே வந்திருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அவங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரி ஐயா, வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே இயற்கை ஆயிட்டீங்களா என்னன்னு தெரியலையே, எல்லாருமே இயற்கை ஆயிட்டீங்களா என்னன்னு புரியலையே. செயற்கையானாங்கன்னா தான் கேள்வியே கேட்க முடியும், இயற்கை ஆகணும் கேள்வி பிடிச்சிருமே. சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா அன்மியூட் பண்ணி பேசுங்க ஐயா. வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. நாங்க இயற்கையில இருந்து ஒரு அளவுக்கு அதிகமாக நாங்க எடுக்கிறோம். ஹலோ ஐயா சொல்லுங்க. அது அதை நாங்க கட்டுப்படுத்தி தானே வாழ வேணும். ஆனா மனிதர் வந்து
அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையும் செய்யணும். பெட்ரோல் அதுகள் எல்லாம் கண்டு இயற்கைய பழுதாக்கினோம். அப்ப அதற்கு என்ன செய்யலாம்? அதுதான் ஐயா வந்து சாத்திய சிந்தனைன்னு இப்ப அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நாம எல்லாம் இந்த மாதிரி புரிந்த நபர்கள் அதிகரிக்க அதிகரிக்க இயற்கைய கெடுக்கிறது வந்து மாறிடும். இப்படியான இந்த சிட்டி லைஃப் அதுகள் எல்லாம் இல்லாம போயிடும். அப்படியா? இல்ல அப்படி இல்லைங்கய்யா, சிட்டி எல்லாம் நம்ம மாத்த தேவையில்லை. இருக்கிறத வந்து நேச்சுரல்ல வந்து நம்ம கெடுக்காம இருந்தாவே போதும். அதாவது அது போக்கில விட்டுட்டு அதுக்கான சாத்திய சிந்தனைகள்லாம் நிறைய இருக்குங்க ஐயா. ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன இதுதான். அவ்வளோ நமக்கு தேவையான கம்ஃபர்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. அதை பத்தி ஒவ்வொரு இதுலயும் டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கான எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இங்க மாறி வரும். புரிஞ்சுக்கிட்டா மாத்தலாம். இப்ப பெட்ரோல் காருக்கு பதிலாக எலக்ட்ரிக் கார் அதுகளை பாக்கலாம். இப்ப அப்ப வந்து டீசலோட இதே வரக்கே இல்லாம போயிடுது இல்லைங்களா? இன்னும் சூரிய சக்தியில ஓட மாதிரி வந்துட்டா வேலையே முடிஞ்சு போச்சு இல்லையா? வீட்டுக்கு தேவையான மின்சாரம் எல்லாமே மாறிடும்ல. இங்கேயே இருக்குது. பாண்டிச்சேரியிலே ஒரு நம்பர் போட்டிருக்காரு, 2.5 லட்சமோ 3 லட்சமோ போட்டிருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து ஒரு பிசா கரண்ட் செலவு பண்றாரு. ஏசி வரல எல்லாமே யூஸ் பண்றாரு. இபிக்கு யூனிட் கொடுத்துட்டு அவர் டோட்டலா ஃப்ரீயா தான் இருக்காரு. மீதியா தான் சர்ப்ளஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி என்ன அது என்ன அதை என்ன எலிமினி பண்ணி ஒரு 50,000-60,000 கொண்டு வந்துட்டாங்க. எல்லா வீட்லயுமே போட்டாங்கன்னா யாருமே கரண்டை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம மாறி போயிடும்ல. இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம் ஐயா. சாத்தியம் நிறைய இருக்கு ஐயா. அடுத்தது இந்த விவசாயத்தையும் பழுதாக்கினோம். அது நாங்க கெமிக்கல் இதுகளை போட்டு நாங்க சாப்பிடுறது எல்லாம் கெமிக்கலா தான் இருக்குது. நம்ம தான் ஏன் மாத்தணும்? இயற்கை வேளாண்மை எவ்வளவு பெருசு வந்து வளர்ந்துட்டே இருக்குல்ல. ஒரு பக்கம் அப்படி என்ன இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண வேணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. எல்லாருக்குமே அதுக்கான அறிவு வர வர அதுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுக்கலாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் அவங்களுக்கு அறிவு புகட்டிட்டோம்னா அவங்கவுங்க என்ன தேவையோ அதை செஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான். சரிங்கய்யா, சந்தோஷம். ஏன் வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்கன்னா ஆன்சரைஸ் பண்ணி பேசுங்க. இல்ல நான் சொன்ன கருத்துல ஏதாவது உங்களுக்கு இது இருந்தா கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தான். இல்ல உங்க கருத்து என்ன வச்சிருக்கீங்க கூட நீங்க சொல்லலாம். ஆதிலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். ஆதிலட்சுமி அம்மா பேசுறேன். ஹலோ ஹலோ மதியழகன் ஐயா வந்தாங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஹலோ சார். இப்ப நீங்க சொன்ன ஒரு கருத்து ஒரு தகவல் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நிலம் உயரம், நிலம் உயர ஊர் நாடு எல்லாம் உயரம்னு ஒரு சாதாரண சொன்னீங்க. அது உண்மையிலே பெரிய பெரிய தகவல் அது. தமிழர் மரபு வேளாண்மைன்னு ஒண்ணு இருக்குங்கய்யா, நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. எனக்கு வந்து பயங்கர பிரமிப்பை ஏற்படுத்துச்சு அந்த விஷயம். சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அவையார் பாட்டுல இருந்து அதை எடுத்துருக்காங்க. அருமை அருமை. ஆமா, அத பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு அந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தினால வெப்பமடைதலே மாத்திரலாம். நிலத்தடி நீர் எல்லாம் ஒட்டுமொத்த தண்ணீரை வந்து அறுவடை பண்ணலாம்னு சொல்றாங்க. மாபெரும் உண்மை இது வந்து இந்த ஊர்ல. ஏன்னா நான் வந்து இது முழுக்க முழுக்க அனுபவிச்சு இதனால நான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் பிரான்ஸ்ல இருக்கிறதுனால இந்த ஊர்ல ஒரு எந்த ஊர்லயும் ஏரி இல்லாம ஊரே கிடையாது. நீங்க வந்து பிரான்ஸ் வந்ததுன்னா ஏரி இல்லாம எந்த ஊருமே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஏரி வச்சுக்கிறாங்க. மழை பெஞ்ச தண்ணி எல்லாமே ஸ்டாக் ஆகும். ஏன் என் வீட்டு தோட்டத்திலேயே நான் மழை தண்ணியை நான் சேகரிச்சு வச்சுக்கிறேன்.
சம்மர் டைம்ல நான் சரியெல்லாம் அந்த மழை தண்ணில இருந்து உபயோகப்படுத்துறாங்க. இவ்வளவு பெரிய இந்தியாவில நம்ம இப்ப எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டுக்கு தோட்டத்திலே 2-3 குட்ட குளமே இருந்தது, எங்க வீட்டு கொள்ளையில தோட்டத்துல குளமே இருந்தது எங்க வீட்டுல. ஆனா அதெல்லாம் இப்ப எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் காணா அடிச்சு இது பிளாட்டா போட்டு இதை போட்டு அட்டகாசம் பண்ணிட்டாங்க. இப்படி எனக்கே நீங்க சொன்னா அப்படி வீட்டுல போய் ஊர்ல போய் தோட்டத்துல ஒரு குளம் விட்டணும்னு எனக்கு ஒரு திரும்ப ஒரு ஆசை. உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தங்களும் புரிஞ்சுக்கணும். இத சாதாரணமா சொன்னதால எடுத்துக்கல, இது பெரிய தகவல். இது ஒவ்வொருத்தங்களும் பெரிய உபயோகமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தண்ணீர் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த ஊர்ல பாருங்க. அந்த அழகா இப்ப நீங்க இப்ப என் வீட்டு தோட்டத்திலேயே நான் வீட்டு சொந்தக்காரனா இருந்தா கூட இன்னும் நான் போர் பட முடியாது, கவர்மெண்ட் விட மாட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த சுதந்திரம் கொடுத்தோம், தெருவுல தண்ணி அதிகமா அது பாட்ட ஓடிட்டே இருக்கும். தண்ணி சேகரிப்புங்கிறது யாரே செய்யல. ரொம்ப அழகான தகவல் சொன்னீங்க. இது எல்லாருக்கும் போய் சேரணும், இது எல்லாரும் கேட்கணும், இது எல்லாம் உபயோகப்படுத்தணும், இதுதான் செயல்படுத்தணும். மாற்றம் வந்துட்டு இருக்குது இல்லையா? இளைஞர்கள் நிறைய பேர் இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, நிறைய பேர் இப்ப அந்த வேலைகள்லாம் செய்யறாங்க இல்லையா. இப்ப நம்ம பவன்ல கூட வந்து ஒரு பொட்டு தண்ணீர் கூட நம்ம வந்து வீண் பண்ணல, சேகரிச்சிருக்கிறோம். 5 ஏக்கர் நிலத்துல ஒரு பொட்டு தண்ணீர் கூட நம்ம வெளியே ஓடாத மாதிரி அத்தனையுமே பூமிக்குள்ள இறங்குற மாதிரிதான் உருவாக்கிருக்கோம். இதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 யூடியூப் வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கான வேலையை செஞ்சேன். போர் 2 ரீசார்ஜ் பண்றோம், எல்லாமே அந்த மாதிரி. அதாவது இதெல்லாம் நமக்கு நாமளே தான் செஞ்சுக்கணும், நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கணும். இல்ல இல்ல, இதை நீங்க பேசுனதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி. ஏன் சொல்றேன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் எல்லாம் கிடையாது. இப்ப பாருங்க சர்வசாதாரணம் ஆயிட்டு வந்து தண்ணி இல்ல தண்ணி இல்லன்றாங்களே. ஆனா மழை பெஞ்ச தண்ணியை சேகரிக்கணுங்கிற அறிவு யாருக்குமே இல்லை. தயவுசெய்து கோச்சுக்கணும். அது வந்து ஒரு நிலம் உள்ளவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி கவர்மெண்ட்டும் சரி, இப்ப கவர்மெண்ட் விடுங்க, ஒரு தனி மனிதனை வந்து முயற்சி வந்ததுன்னு வச்சிங்கன்னா இதை நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும். மழை நீர் சேகரிப்பு இப்ப நீங்க சொன்ன ஐடியா வந்து பெரிய இது. இதுல ரெண்டாவது தகவல் வந்து ஐயா ஒருத்தர் கேட்டாரு வந்து அறிவுக்கு வந்து ஒரு எல்லை இருக்குதா அப்படின்ட்டு. உண்மையில ஒரு எல்லை இருக்குது, எல்லை இருந்தாலும் அத இதுமாரி ஒரு தகவல் வரும்போது இந்த தகவல் எல்லாம் அதுல அதை போய் போய் கொண்டு சேர்க்கலான்ட்டு சொல்றேன் நான். ரெண்டாவது வந்து மனதுக்கு தான் எல்லை இருக்கக்கூடாது. மனசுக்கு நம்ம ஒரு எல்லைப்படுத்தும் போது அங்கதான் பிரச்சனை வருது. அங்க இல்லை இல்லாம போவோம், அங்க அங்க இல்லை இல்லாம தான் இருக்கணும், அப்பதான் மகான் ஆகலாம் இல்லைங்களா. தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க, நல்லது. புரிதலுக்கு முன்னாடி ஞானம் எது அறிவு எது அப்படின்றது தெரியாத காலத்துல, மனம் எது அறிவு எதுன்றது தெரியாத காலத்துல ஏதோ ஒண்ணு சொன்னதால நினைச்சதால ஒரு பேரிழப்ப சந்திச்சிட்டோம். ஆனா இப்பதான் புரியுது இந்த இந்த அறிவை கொண்டு செஞ்சதாலதான் அந்த பேரிழப்புன்னு. ஆனா கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த மன வேதனைன்றது நிறைய பாக்குறோம், பேசுறோம், உங்களோட எல்லாம் பேசுறோம். தெரியாம செய்யறது வந்து எப்படி இப்படி பாதிக்குது? இப்ப ஞானம் பட்டு நான் அறிவை பயன்படுத்தி இருந்தேன்னா அது தப்பு. அறியாம செய்ததுக்கு கூட இவ்வளவு கஷ்டமான்றது ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. இத பொதுவா கேட்கணுமான்னு கூட இருந்தாலும் கேக்குறேன் ஐயா. கேக்குதுமா, நீங்க முடிஞ்சு போனதா முடிஞ்சு போனதா முதல்ல எடுத்துக்கங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்ப அப்படிதான் எடுத்து முடிஞ்சு போனதை வந்து முடிஞ்சு போன எண்ணமா முதல்ல எடுத்துக்கங்க. அத பத்தி ரெக்கார்டு வந்து உங்களுக்கு வந்தா கூட உங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்ப விடுபட்டு சரி இது வந்து நமக்கு புரிதலுக்கு முன்னாடி நடந்தது இதை விட்டுருவோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் இப்படி ஹேண்டில் பண்ணணும் மாத்திக்கங்கம்மா, அவ்வளவுதான் செய்ய முடியும். சரிங்கய்யா, சரி. பாடம் தானே வாழ்க்கையே, பாடம் கத்துக்கிறது தானே, வேற ஒண்ணும் இல்லை. இவ்வளவு பெரிய பாடம் போறாமே பாடம் தான்மா, கடைசி வரலுமே பாடம் தான். சரிங்க.
ஐயா நாம வந்து நம்ம நேரத்தை எட்டிக்கிட்டு இருக்கோம். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்பினா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ரொம்ப கிளியரா இருக்கிறீங்களா போல தெரியுது. எல்லாரும் இயற்கை ஆகிட்டீங்களா என்னன்னு தெரியல. சரி, உத்தர ரைஸ் பண்ணிருக்காங்க. மல்லிகா மேடம் வந்திருக்காங்க. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சார் ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார், தேங்க்ஸ் சொல்லதான் நான் வந்தேன் மறுபடியும். ஆமா சார், ரொம்ப அழகா அதுதான் நம்மளை இயக்கிறது மனசு, நாம அறிவால தான் இயங்குறோன்றத ரொம்ப நாம இயக்கிறது அறிவு புத்தி, நம்மளை இயக்கிறது மனசு ரொம்ப அது உள்ளதுல இருக்கிறத சொல்ல வரல போலக்குது. அது அப்படிதான் இருக்குது இப்போ. இப்ப எல்லாம் நம்மளை இயக்கிறது மனசு. ஆமா சார், நம்மளை இயக்கிறது மனசு. அந்த மனசுல வர்ற எண்ணம் எல்லாம் இப்ப புரிதலுக்கு அப்புறம் தானே அந்த எந்த எண்ணமும் நம்ம உள்ள வச்சுக்கிறதுல அது பாட்டுக்கு அது வருது போகுது. மனசே அப்படியே காலியான மாதிரி இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய புத்தியால நம்மளுக்கு தேவையானத யோசனை பண்ணி செயல்படுறோம். நம்ம இதுக்கு பஞ்சபூதம் நல்ல அந்த இது இது சொன்னீங்க என்ன தத்துவமசியா சார், அது அகம் பிரம்மா சார், அதெல்லாம் பஞ்சபோதங்களை வச்சு அது தெரியும். ஆனா பஞ்சபோதங்களை வச்சு பஞ்சபோதத்துல சுருக்கம் நம்ம மனசுதான், அதுதான் நாமளே உள்ளன்றத அது சரியா புரிஞ்சுக்க முடியல. இப்ப நீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். அதுவுமே தத்துவமசி எல்லாங்கிறதுமே நம்ம மனசுதான். அதுதான் அது பொதுவா தத்துவமசி நம்ம மனசானோம். ஆனா அந்த மனசு அந்த தத்துவமசிக்கு பஞ்சபூதங்களின் கூட்டினுடைய சின்ன இதுதான் நம்ம மனசுன்னு சொல்லி சொன்னீங்க. அது 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 தெரியாது, இத்தனை நாளா நம்மளுக்கு தெரியல சார். அது அது இப்ப நீங்க சொன்னது கரெக்டா நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம இயற்கையை நல்லா பயன்படுத்திக்கணும். இப்ப மகர நம்ம இவரு நம்ம ஐயா சொன்ன மாதிரி அந்த புதியதோர் உலகம் வந்து கட்டாயம் நடக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக கட்டாயம் அவர் நினைச்ச அந்த சமதர்ம சமுதாயம் பொது உடைமை சமுதாயம் அதான் போற இந்த இதே இல்லாதது. எல்லாரும் சிவில் ஒர்க், ராணுவ வீரர் எல்லாம் சண்டை போடக்கூடாது, சிவில் சர்வீஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்லி அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் நம்ம இது இல்லைனாலும் நம்மளுக்கு பின்னால ஜென்ரேஷனாவது கட்டாயம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நாமளும் நம்புவோம் சார். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா இது இது வந்து ரீச் ஆகணும் சார், அது ஒண்ணுதான். இது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஐயாவுனுடைய கருத்து ஐயா ஒண்ணு அப்படி நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருப்போமா சொல்லுங்க. கட்ட ஆமாங்க சார், கட்டாயம் ஒரு மனிதன் திருவண்ணாமலைக்கு புஸ்தகத்தை தோல் பட்டியல தூக்கி ஒரு பண்ணில் வச்சுட்டு தான் நான் என்ன எனக்கே மறக்கல. எதிர்பார்ப்பும் இல்லாத அப்படி பண்ணணும்னு அவர் தனியா இது பண்ணாரு. இப்ப நீங்க எல்லாம் கூட இருந்தோம் எல்லாருமே அதுதான் செய்யறோம் சொல்றேன். எல்லாருமே ஒன்னு இணைந்து நம்ம வந்து பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் பேசிக்கிறோம். இப்போ இது இதெல்லாம் நல்லா வளரணும்னு சொல்லிட்டுதான் எத்தனை பேர் 1000 ரூபாய் 500 ரூபாய் அவங்களும் முடிஞ்சு டொனேஷன் கொடுங்கன்னு சொல்றோம். இது எல்லாமே எல்லாருடைய கூட்டு முயற்சியால தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். வேற எதுவுமே நம்மளுடைய ஒரே ஒட்டுமொத்த நோக்கம் மனித குலத்துக்கு கொண்டு போய் சேர்த்துமா, மனித குலம் மாற்றம் அடையும். தனி மனிதன் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு மாற்றம் அடைஞ்சிட்டாருன்னா அது அப்புறம் அவருக்கு குடும்பம் நல்லா இருக்க போகுது, அவர் தொழில் நல்லா இருக்க போகுது, அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஃபேமிலி நல்லா இருக்கும், சமுதாயமே நல்லா இருக்கும். அப்படிதானே மாற்றம் வர முடியும். ஆனா இது தெரியாத யாருக்காவது நம்ம போய் லைட்டா சொல்லும் போது கூட அப்படி கேர்லெஸ்ஸா கவனிக்கிறாங்க. இருந்தாலும் அப்ப கூட நாம வந்து அதை இது பண்றது இல்ல. இப்போ மகரிஷி இதுல இருக்கிறவங்க கிட்ட அதே இதுல போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு சார். அதுல நம்ம ஐயாவினுடைய இதை கலந்து சொன்ன, அது கவனிச்சாங்களா சரியா எடுத்துக்கினாங்களா யாராவது டவுட் கேட்பாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி யாரும் கேட்கல. அவங்களுக்கு சரியா புரியலையோ என்னவோ சரி அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அது ஆனா இது அவ்வளவு தெளிவா இருக்குது, அதை விட இதுல தெளிவு நல்ல தெளிவா இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. ரொம்ப நன்றிங்க சார். யாராவது கேள்வி கேட்கணும் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்வி யாராவது கேட்க வரும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லாட்டினா நம்ம சத்சங் கம்பராஜன் ஐயா வந்துருக்குறேன். கம்பராஜன்
ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறியா ஐயா ஐயா பேசுங்க கீழே வர அன்மியூட் பண்ணு கீழே கீழே ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுறியா கேக்குதா ஐயா ஆ இப்ப கேக்குதுயா சொல்லுங்க இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை பத்தி பேசுறது ரொம்ப அருமையா என்னன்னா எங்க ஏரியாவில பாத்தீங்கன்னா இப்ப எங்க புனமராதிங்கிற அந்த ஊர்ல மட்டுமே ஒரு 15 குளம் இருக்கு. ஒவ்வொரு குளமும் ரொம்ப அடுத்தடுத்த குளத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள ஆர்எஸ் மங்கலம்ங்கிற ராமநாதபுரத்துல போய் சேர்றவரை இன்னைக்கும் அந்த வழி விட்டுருக்காங்க. வழி இருக்கு மடைன்னு சொல்லுவாங்க. இங்க ரம்பி அடுத்த ரம்பி அடுத்த ரம்பி அப்படியே காரக்குடி சிவகங்கை போய் ஆர்எஸ் மங்கலம் போய் அது போய் கடல்ல சேர்றவரை அத்தனை நீர் மேலாண்மையில உள்ள குளங்களும் கண்மாயிலும் ரெம்பி போற மாதிரி அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அறிவு பயன்படுத்தி ரொம்ப வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருக்காங்க. பட்டணத்துல பெரிய பெரிய நகரங்கள்ல அது இருந்திருக்கு, அது அழிஞ்சு போனதுனால இப்ப உள்ள பிரச்சனை. இப்ப ஒரு ஒவ்வொரு வீட்லயுமே மழை தண்ணி சேகரிக்கிறதுக்கான டேங்க் அந்த காலத்துல இருந்திருக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே. அதெல்லாம் பார்த்தோம்னா அதை வந்து நம்ம அரசாங்கத்தை வந்து மழைநீர் வடிகால் தொட்டின்னு அதுக்குள்ள கொண்டே விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யாரும் விடுதலை. நீங்க சொன்னதுதான் உண்மை. அந்த மாதிரி அந்த சூரிய பிரகாஷ் ஐயா சொன்னது கரெக்ட்ல உண்மை. அது நம்ம தண்ணிக்குள்ள பூமிக்குள்ள அந்த தண்ணியை கொண்டே விட்டோம்னா நீர் பிரச்சனையே வராது. அது வந்து ஒரே நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்லி விரும்புகிறேன். ஒவ்வொரு போர் வந்து ஒரு போர் போட்டு மோட்டர் போட்டு இணைக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் செலவு செய்யறீங்க. கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு பக்கத்துல ஒரு 5 அடிக்கு பக்கத்துல வந்து ஒரு 4x4 அல்லது 3x3 அதாவது ஒரு 6 அடி ஆழம் எடுத்து நம்ம வீட்டுக்கு மழை தண்ணியை கொண்டு போய் ஒரு கல் எல்லாம் போட்டு நிறுத்தி விட்டுட்டோம்னாக்க நம்ம போர் என்னைக்குமே வத்தாதுங்க. அதான் சொல்றேன், எங்க ஊர்ல எல்லாரும் மழை தண்ணியை எல்லா இடத்துலயும் வீட்டுல உள்ள மழை தண்ணியா கொண்டு வந்து கேணிக்குள்ள விட்டுருவாங்கய்யா. எல்லாத்துக்கும் டேப் போட்டு மழை தண்ணி பூரா ஒரு இடத்துல சேர்ந்து நம்ம இருக்க கேணிக்குள்ளே விட்டுருவோம். அப்ப சால்ட்டும் போயிடும், கிட்டத்தட்ட அந்த தண்ணியில இருக்க உப்பு தன்மை கூட குறைஞ்சிரும். நல்ல தண்ணி குறைஞ்சிரும், தண்ணி லெவல் ஏறும், நிலத்தடி நீரும் உயரும். ஆமா, ஆனா அதனுடைய மகத்துவம் தெரியாம எல்லாரும் மழை தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க. இப்ப அத போற வாய்க்கால அடைச்சு வந்து தண்ணி நீர் மேலாண்மை கெட்டு போச்சு. அது வந்து அவசியம் செய்யணும். அது ஒரு விழிப்புணர்வாவே அதுக்கு ஒரு டாக்கே ஐயாட்ட சொல்லி கூட நீங்க ஏற்பாடு பண்ணலாம். கண்டிப்பா செய்யலாம். அதை பத்தி என்ன நம்ம எல்லாம் செய்யலாம், அட்லீஸ்ட் நீங்க சொல்ல மாற்றணுமா, நம்ம கிட்ட இருந்தாவது துவங்கட்டும். கண்டிப்பா மிஷின்ல செய்யலாம். அதான் ட்ரிங்கிக்குமே மழை தண்ணி தான். அதான் சொன்னீங்களே, சமைப்பதற்கும் சமைப்பதற்கும் மழை நீர் மட்டுமே. இப்ப வந்து பெரிய கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் லிட்டர் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு தொட்டி ஒண்ணு அமைக்கலான்ட்டு ஒரு வேலையை அடுத்து ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம் ஐயா. அது கட்டிட்டோம் அப்படின்னாக்கா 2 பில்டிங்கோட ஹோல் வாட்டர் ஃபில்டர் பண்ணி உள்ள சேர்த்திட்டோம் அப்படின்னாக்கா பகவத் மிஷனுக்கு வந்து வருஷம் முழுக்க மழை தண்ணீர் மட்டும்தான் குடிக்க சமைக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்த ஒரு டார்கெட் வச்சிருக்கிறோம். அது வெகு விரைவில் நடந்து முடியும்னு நாங்க எதிர்பார்க்கறோம். எல்லா நம்ம நண்பர்களுடைய நம்ம குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த நல்ல எண்ணங்களாலையும் அவங்களுடைய ஒத்துழைப்பால அது வெகு விரைவில் நல்லபடியா நடக்கும். அனைவரும் அதுல பங்களிப்பு எடுத்துக்கோங்க. ரைட்டு நன்றி. சரி ஐயா, இதோட யாரும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இது ஒரு கடைசி கேள்வியா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். சரி ஐயா, இந்த ஒரு நல்ல சிந்தனை எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள யோசனை பண்ணுங்க. உங்க வீடுகள்ல இந்த மாற்றத்தை முதல்ல நாமளே ஒரு நல்ல விதையா இருப்போம்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மாற்றத்தை நாம முதல்ல துவக்குவோம். வெளியில போய் செய்யறத விட நாம சேஞ்ச் பண்ணோமா நம்மள நம்ம பார்த்துக்குவோம். அதனால ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நம்ம கிட்ட இருக்கட்டும், நம்ம வீட்டுல தொடங்கட்டும். அந்த மாற்றத்தை நீங்கெல்லாம் வந்து செய்யணும். அடுத்து வீடு கட்டும் போது, அடுத்து உங்க ஃபேக்டரி பண்ணும் போது, எதுனாலும் சரி, நெக்ஸ்ட்ல நீங்க வந்து இந்த மழைநீர் சேகரிப்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சு அதை வந்து சேவ் பண்ணி முதல்ல ஒரு மாற்றத்துக்கான விதைய நாம விதைப்போம்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒண்ணு நம்ம சொல்லுவாங்க, இப்படி கை காமிக்கும் போது 4 விரல் 3 விரல் ஒண்ணு பாக்குதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல சேஞ்ச் நம்ம கிட்ட இருக்கட்டும், நாம முதல்ல சேஞ்சாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்றேன். அதனால சாத்திய சிந்தனை இருக்கிறதெல்லாம் நம்ம செய்யலாம்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு செய்ய தொடங்குவோம்.
சமுதாயத்தை நம்ம மாத்தியே தீர்வோம். நிச்சயமா பகவத் மிஷனால மட்டும்தான் முடியும், அதை நம்ம செய்யறோம். நன்றி. இந்த மாலை நேரத்துல இரவு நேரத்துல உங்கள் அனைவரும் சந்திச்சதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. Yes.